శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తిపర్యంతాయ రాజసరస్వతీ తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. యదీహీయచరితం సతాం సుచరితవ్యవస్థాపకం యదీయవచనం సదా సువనసాం సమారాధనం యదీయకరుణాగతిః సకలతంత్రశూన్యాత్మన తనశరణమత్వసౌ సకలతంత్ర నిర్వాహకః. యదీయకరుణాగతి సకలతంత్రశూన్యాత్మనాంతన తన శరణమత్వసౌ సకలతంత్ర నిర్వాహక. స్వామి దేశికనుడైన సంకల్ప సూర్యోదయத்தில் நான்காவது அங்கத்தினுடைய நிறைவு பாகத்தை இப்பொழுது நாம் பார்க்கப் போகின்றோம். இதற்கு முன்பு அந்த குரோதனுடைய வார்த்தையை பார்த்தோம். இவ குரோதன் காமன் இவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்துருக்கா. இந்த குரோதன் சொல்றா, இப்ப இருக்கிற புருஷனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத சொல்றார். புருஷனுடைய நிலைப்பாடு, அதாவது ஒரு சங்கார ரசத்தை அனுபவிக்கிறதுக்கு பல தேவைகள் உள்ளன. அப்படிப்பட்ட சிங்கார ரச அனுபவத்துக்கு யோக்கியமாக இருக்கக்கூடியவைகள்லாம் இந்த இடத்துல யோக சித்தமாக இருந்திருக்கிற புருஷனுக்கு அவைகள் எல்லாம் இருக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது மேலுக்குவான இவன் சாந்தி ரசத்தை அனுபவிக்கிற மாதிரி தோணும். வசதாக இவனும் சிங்கார ரசத்தை தான் அனுபவிக்கிறானோ என்னமோ என்று இவர்களுக்கு எண்ணம். இதை வச்சுண்டு அவா சொன்னா, சுகம்போதா சௌதா சுபகுணகணா மண்டன விதிஹி சமாதிஹி சம்போகா ரகசி ஜபசைலி ரத்திகதா. இப்படி ஒரு சிருங்கார ரசத்தை அனுபவிக்கணும்னா அது விளையாடுறதுக்கு ஒரு சௌதம் வேணும், உபரிக வேணும், ஆபரணம் வேணும், அந்தஸ்புரம் வேணும், அது ரகசியத்தில் பேசுறதுக்கு உண்டான ஒரு பிரதி கதா ரகசியத்தில் பேசுறது போகணும், இப்படிலாம் நிறைய தேவைப்படுறது. அதெல்லாம் இவனுக்கு இருக்கு இந்த இடத்துல. இப்படி இருக்கிறதுனால ஆகையால இவன் மேலுக்கு தான் சாந்தி ரச பிரிட்ஜில் கேட்கல இல்லையா அடியன், திருப்பி ட்ரை பண்ணாடி அடியன். பாகவதால் கேட்கல, ஒரு நிமிஷம் கேட்கல அடியன். அரியன் சுவாமி டிஸ்கனெக்ட் ஆயிட்டு, இப்பதான் 10-20 செகண்ட். ஒரே நிமிஷம், பாகவதாலும் கேக்குறது இல்லையா? கேக்குறது அரியன். லைனை மியூட் பண்ணிக்கணும்னு விண்ணப்போ சுவாமி அப்படி தொடரல. அரியன் சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார் ரகசிய திரைசாரத்துல, நிர்விஷ்டம் யதிசார்வபௌம வசசாம் ஆவருத்திபிஹி யௌவனம் என்பதாக. தன்னுடைய யௌவன தசை எல்லாம் ஒரு அனுபவ விசேஷத்தினாலதான் யௌவன தசையை நாம கழிக்கிறோம்.
அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய யவ்வன திசைன்றது எப்படி கழிக்கப்படுகின்றது என்று கேட்டால், எதி சார்வபௌம வச்சசாம் ஆவருத்தி பிகி அப்படின்னு ஆவருத்தின்றதுனால சொல்ற எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை திருப்பி திருப்பி சொல்றதுனால தன்னுடைய யவனம் எல்லாம் கழிஞ்சதுன்னு, இங்கெல்லாம் ஸ்ரீலிங்கம் புல்லிங்கத்தை சொல்லி அந்த சப்தங்களுடைய பிரயோகங்களை பார்த்தோம்னாக்க, ஒரு சாதாரணமாக யவன திசையில் எல்லா யவன திசை கழியிறதுன்றது புருஷனுக்கு ஸ்திரீ அனுபவம், ஸ்திரீக்கு புருஷ அனுபவம்னு சொல்லி இப்படி ஸ்திரீக்கும் அனுபவத்தினால கழியிறதுன்றது தான் நாம் லோக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிறது. இங்கே சுவாமி தேசிங்கனுக்கு ஸ்ரீசூக்தி எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளுடைய ஆவருத்தி தான் அந்த இடத்துல பெண்ணாக இருந்துருக்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லச்சே இந்த இடத்துல பிரகிருத்தத்தில் புருஷன் சமாதியில் இருந்துருக்கான், ஜீவன் சமாதியில் இருந்துருக்கான், எம்பெருமானையே தியானம் பண்ணிட்டு இருக்கான், வச்சு தியானம் பண்ணல, மோட்சார்த்தமாக தியானம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இருக்கிற நிலையில அவனுக்கு விஹார சௌதம் ஆபரணங்கள்லாம் வேணுமே, இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இது அந்தப்புறமாக இருந்துருக்கிறது இருக்கு, வேதந்தா அந்தப்புறமாக இருக்கு, ஸ்ருதி பரிஷத்து அந்தப்புறகத்தான்னு ஸ்ருதி பரிஷத்தாக இருந்துருக்கிற வேதாந்தம் இருக்க அதுதான் வந்து அந்தப்புறமாக இருந்துருக்கு. சமாதியே சம்போகமாக இருந்துருக்கு, இது சம்போகம் அனுபவம், அந்த அனுபவம் சமாதி, சமாதியில பகவத் அனுபவம் ஏற்படுறது, அதை காட்டிலும் வேற என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு, அந்த பகவத் அனுபவம் தான் இருந்துருக்கு. மந்திர ஜபம் இருக்க அந்த அஷ்டாட்சராதி மந்திர ஜபங்கள் அதுதான் ரதி சல்லாபமாக இருந்துருக்கு, மனைவியோட பேசுற மாதிரி இருந்துருக்கிறது, இப்படி எல்லாம் இருந்துருக்கிறது. இது சிங்கார வேதாபியாசம் இப்படிப்பட்டதாக இருந்துருக்கிறது. அவன் சிங்கார ரசத்தை தான் அனுபவிக்கிறான்னு நாம சொல்லுவோமேன்னு சொன்ன, வசந்தம் தனக்குள்ள சொல்லிக்கிறானா, ஆஷா மாத்திர கிருதேயம் அப்பி அயதா கல்பனா அப்படின்னு நீயா நினைச்சுக்கிறது. நாம நினைச்சுட்டோமானாக்க நினச்சிக்கிறதெல்லாம் அப்படியே வந்துருமான்னா அப்படின்னா, அதாவது மோட்சானுபவத்தை ஒரு சம்போகமாக நினைச்சுண்டு ஒரு ஆசையை இவன் சொல்லி சொல்றான். வஸ்துதா நம்ம மனசுல நினைச்சுருக்கிறதெல்லாம் நாம தான் இன்னைக்கு பெரிய ராஜாவா இருந்துட்டு இருக்கோம், நாம தான் பிரைம் மினிஸ்டரா இருக்கோம்னு நம்ம நினைச்சுக்கிறதுக்கு என்ன வரவா செலவா, மனசளவுல நினைச்சுண்டு நாமளே இன்னைக்கு கட்டளை இடுறதாகவும் பட்ஜெட் பிரசன்ட் பண்றதாகவும் இப்படிலாம் நம்ம பேசிக்கலாமோ இல்லையோ, இது மனசுல உள்ள பண்ணிக்கிறதெல்லாம் சத்தியமா ஆயிடுமா, ஒன்னும் ஆகாது. இவன் அந்த மாதிரி இவன் நினைச்சுட்டு இருக்கான், குரோதன் நினைச்சுட்டு இருக்கான், புருஷன் சமாதியில் இருக்கிறது, இவனும் சிங்கார ரசத்தை அனுபவிக்கிறான் தான் நினைச்சுக்கணுமே தவிர சாந்தி ரசத்தை அனுபவிக்கிறதா இவன் நினைச்சுக்கல. ஆனா இவன் நினைச்சுட்டு இருக்கிறதெல்லாம் சத்தியமாகணும்னு அவசியம் இல்லை. நகலு மனோரத சதுரங்க சம்பத்தியா மகாராஜ்ய சித்திகி என்பதாக சொல்வான். மனோரச சதுரங்க சம்பத்தியான் மனசுனால நினைச்சுக்கிறது, அதாவது நால்வகை படைகள் யானை குதிரை தேர் அப்புறம் பதாட்டி அதாவது நடந்து செல்கிறவர்கள், இப்படி நால்வகை படைகளை கொண்டு மனசுக்குள்ள இவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைச்சுட்டாலே மகாராஜ்ய சித்தி கிடைச்சிருமாண்ணா, ஒரு காலம் கிடைக்காது. அதே மாதிரிதான் சமாதியில இருந்திருக்கிறவன் யோகத்துல இருந்திருக்கவன் சிங்கார ரசத்தை தான் அனுபவிக்கிறான்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். இவன் நினைச்சுக்கிற மாதிரி அது சிங்காரச அனுபவமாயி அவனும் மகாமோகனுடைய ஒரு அவனுடைய சூழ்ச்சியில கீழே விழுந்துடுறவனா அவன் இருப்பான்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான், அது நிச்சயம் இல்லை. ஆகையால சரி இது வெளியில சொல்ல முடியல வசந்தனால, இது மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அது பிரகாசமா சொல்றது என்ன அப்படின்னா, சகே பிரபல பிரதிபட்ச சந்நிதோ கிமனேன பிரசித்தம் பாஷித்தேன அப்படின்னு, நமக்கு எதிரியா இருக்கிறவன் சாமான்யமானவன் இல்ல, விவேக வசத்துல இருந்திருக்கிறவன் புருஷன். அதாவது புருஷன் எல்லாருக்கும் கமனா இருந்தா கூட விவேகம்தான் இப்ப மகாமோகனுக்கு எதிரியாக இருந்திருக்கான். இப்படி நமக்கு எதிரியாக இருந்துச்சு அந்த விவேகனுடைய வசத்தினாலதான் புருஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சமாதி தசையே ஏற்படுறது.
அவன் எதிர போய் நாம இப்படி ஒரு வெட்டி பேச்சு பேசுறதுன்றது என்னத்துக்காக? காரியக்கிரமா ஆகாதோ இல்லையோ, மேல என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் என்பதாக வசந்தம் சொல்றான். அப்ப லோபம் சொல்றான், சகே வசந்த பிரியாதாவன் மமைஷா பிரதிபட்ச பிரதிக்ஷேப பீதா பிரத்யாஸ்வாசயித்தவ்யா. என்னுடைய மனைவி இருந்திருக்காள் திருஷ்ண, அவளுக்கு எதிராளி என்னுடைய பலத்தை பார்த்து பயம் வந்துடுத்து, அவளை என்ன சமாதானப்படுத்த வேண்டி இருக்குது இப்ப இருக்கிற ஸ்தித்தியில. இது லோபனுடைய வார்த்தை. இப்ப லோபனுடைய மனைவி திருஷ்ணா, திருஷ்ணான்னாக்கா ஆசை, அதாவது ஆசையிலையும் அதாவது இதா இவ்வளவுன்னு போராதபடி ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்க, அப்படிப்பட்ட ஆசை அது, போரும் போருன்ற ஆசை இல்லாமல் போராததுன்ற ஆசையா இருந்துட்டு இருக்க, அப்படிப்பட்டதாக ஒரு. இப்ப திருஷ்ணன்றது தாகம்னு சொல்றோம், இந்த தாகம்ன்றது என்ன தாகம், அர்த்த விஷயமான தாகம், இவ்வளவு எவ்வளவு வந்தாலும் போராதுன்னு நினைக்கிறதெல்லாம் இருந்துட்டு இருக்க அது. இப்ப சொல்லச்சே அவளுக்கு ஒரே பயமா இருக்கும். அந்த பயத்துக்கு காரணம் என்னன்னா, யார் சமாதியில இருந்துட்டு இருக்கானோ புருஷன், அவன் விவேக வசத்துல இருந்துட்டு இருக்கான். விவேக வசத்துல இருக்கச்சே அனாவசியத்துக்கு ஆசைப்பட மாட்டான். ஒருத்தனுக்கு தெரியும், இப்ப நாம இங்கேருந்து ஒரு 6 மணிக்கால பிரயாணம்னாக்க, நம்ம மிஞ்சி மிஞ்சி போனாக்க தீர்த்தம் சாப்பிட்றவளா எடுத்து போமே, 2 பாட்டில் தீர்த்தம் எடுத்து போவோமா, அதுக்கு மேல எடுத்து போக மாட்டோம். 6 மணிக்காலம் தான் பிரயாணம், அதுக்கோசரம் என்னத்துக்கு மூட்டை தூக்கும் போறது, 2 பாட்டில் தீர்த்தம் போறோம்னு நினைச்சுட்டு எடுத்துட்டு போவா. இந்த 6 மணிக்காலத்துக்கோசரம் ஒரு டேங்க் லாரியா தண்ணியா கூடவே வரும், நம்மளோட வராது, தேவையில்லை. இப்படிப்பட்ட விவேகம், இந்த விவேகம் இருந்துதான் செயல்பாடுன்றது ஏற்படும். இப்ப விவேகனுடைய செயல்பாடு விவேக வசத்துல இருந்துட்டு இருக்கான் புருஷன். இந்த விவேக வசத்துல இருக்கிறதுனால நமக்கு எது தேவை எது தேவை இல்லை, எது அல்பமாக இருந்துட்டு இருக்கிற புருஷார்த்தம், எது ஸ்திரமாக இருந்துட்டு இருக்கிற புருஷார்த்தம், எது எது அஸ்திரமாக இருந்துட்டு இருக்கிறது, எது அழிவில்லாத சாஸ்வதமாக இருந்துட்டு இருக்கிற புருஷார்த்தம் என்றெல்லாம் விவேகம் பண்ணி, இந்த விவேகத்தினால அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய புருஷார்த்தங்களை கைவிட்டுட்டு எப்பவும் இருக்கக்கூடிய அனந்தமாகவும் அழிவில்லாததாகவும் இருக்கக்கூடிய ஒரு பலன் இருக்க, புருஷார்த்தம் இருக்க, அந்த புருஷார்த்தத்துல ஈடுபடுறான். அப்படி அவன் ஈடுபடச்சு அங்க திருஷ்ணன்றவள் அவளுடைய இருப்புக்கே இடமே இல்லாத போயிடும். ஆகையால அவள் பயப்படுறான், தனக்கு எதனா ஆயிடுமோன்னுட்டு கிருஷ்ணன் பயப்படுறானா. அப்போ அந்த திருஷ்ணைய முன்ன ஆஸ்வாசப்படுத்தணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறான் லோபன். சகே வசந்த பிரியா தாவத்து மம ஏஷாம் பிரதிபட்ச பிரதிக்ஷேப பீதா பிரத்யாஸ்வாசயித்தவ்யாம். கிருஷ்ணாம் அவலோக்கிய அந்த திருஷ்ணையை பார்த்து சொல்றேன், சுமுக்ஷி திருஷ்ணை மகாவீர வியூக மத்தியகதா மகத்யபி பிரதிபட்சே மாபீஷிஹி. சுமதி பார்த்து சொல்ற, சுமதிய பார்த்து சுமுகே திருஷ்ணே திருஷ்ணைய பார்த்து சொல்றான் லோபன் சொல்ற வார்த்தை. நீ எங்க இருந்துட்டு இருக்க, இந்த வியூகத்துல நட்ட நடுவில் இருந்துட்டு இருக்க, முதல்ல காமன் இருந்துட்டு இருக்கான், ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் லோபன் இருந்துட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் குரோதன் இருந்துட்டு இருக்கான், அந்த பின்பக்கத்துல வசந்தன் இருந்துட்டு இருக்கான். இப்படி 4 பேர் நடுவுல ஒரு பெரிய வியூகத்தின் நடுவுல நீ இருந்துட்டு இருக்கச்சே, நீ என்னத்துக்குமா பயப்படணும்? மகத்தியபி பிரதிபட்சே மாபைஷிஹி, நம்ம எதிரி எவ்வளவு பெருசா இருந்தாலும் கூட நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது லோபனுடைய வார்த்தை தன் மனைவியை குறிச்சு. அதுக்கு திருஷ்ணா சொல்றா, சகல சுராசர மகித மகாத்மேஷு யுஷ்மாசு ஜீவத்சு நித்யம் நிர்பயாஸ்மி. நீங்கள் ஜீவிச்சிருக்கச்சு நான் எப்பொழுதுமே பயமில்லாதவளாக தான் நான் இருப்பேன். அப்படின்னா உங்களிடத்துல என்ன விசேஷம் இருந்துட்டு இருக்குன்னா, சகல சுராசுர மகித மகாத்மேஷுன்னு, தேவதைகள் அசுரர்கள் என்று எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட ஒரு
பெரிய ஒரு பெருமையை உடையவர்களாக இருந்திருக்கிற நீங்கள்லாம் ஜீவிச்சு இருக்கச்சே, நான் என்னத்துக்கு பயப்பட வேண்டி இருந்திருக்கு அப்படின்னா. இப்ப சொல்லக்கூடிய நாளும் இருக்கு பாருங்க, காமம், குரோதம், லோபம், வசந்தனம் எல்லாத்துக்கும் துணை புரியறது. இவா மூணும் தேவதைகளிடத்துலயும் இருக்கு, அதே மாதிரி அசுரால்கிட்டையும் இருந்துருக்கு. அப்ப எல்லாராலையும் கொண்டாடப்படுறவர்களாக தான் இவா மூணு பேரும் இருந்துருக்கா. இப்படி நீங்கள்லாம் இருக்குச்சே, நான் என்னத்துக்கு ஒருத்தரும் பயப்படணும், எனக்கு ஒரு பயமும் இல்லை. ஓ கிருஷ்ண சொல்றாளாம், இதை கேட்டுட்டு காமன் சொல்றான், இது தனக்குள்ள சொல்ற உள்ளுக்குள்ள ஒரே பயம். சாந்தஸ்திராசம் பரிவிருத்தி அவலோக்கிய, என்ன இந்த புருஷன் கிட்ட வந்து தாய்வா, அங்க விவேகம் சுமதி இல்ல, அங்க இருந்துட்டு இருக்கா, இன்னும் என்ன ஆயிடுமோன்னு ஒரு பயம், உள்ளுக்குள்ளேயே பயம். இத மேலுக்கு பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது சில சமயங்கள்ல நாம காரியம் பண்ணுவோம். நாம எதனா பசங்களோட மனைவியோட நாம போயிட்டு இருந்தோம்னாக்க, எதிர யாரா வம்புக்கு வந்து எதனா வார்த்தை சொன்னாலும் வச்சுக்கோங்க, நாம தனியா கணக்கு போனோமானாக்க, சரி அவன் ஏதோ வார்த்தை துச்சமா வார்த்தை சொல்லிட்டு போறான், அதை பத்தி நாம என்னத்தை கேட்கறதுன்னு வாய்மூண்டு போயிடுவோம். மனைவியோட குழந்தைகளோட போகச்சு நம்மள துச்சமா சொன்னான்னாக்க, என்ன இப்படி சொல்றான், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களே, இன்னும் பக்கத்துல இருக்கும் அவளும் வேற சொல்லிட்டாள்னாக்க, சரி என்னமோ தன்னுடைய ஈகோ என்னமோ அஃபெக்ட் பண்ற மாதிரி நினைச்சுட்டு அவனோட சண்டைக்கு போவான். அவன் உள்ளுக்குள்ள பயம்தான், அந்த பயத்தோடயே சண்டைக்கு போனாலும் போவான், இல்ல அதுக்கு சண்டைக்கு போகாதவ என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு அந்த அந்த சண்டைக்கு போறதுக்கு தைரியம் இல்லாதவ என்ன பண்ணுவான்னா, இப்ப நமக்கு அவனோட சண்டைக்கெல்லாம் போயிருந்தா இப்ப நம்மளுடைய காரியம் கெட்டு போயிடும், அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டோம், நாம வேகமா நம்ம காரியத்துக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணிட்டு போவோம்னு சொல்லுவான். ஆனா வஸ்துகத்தியில என்ன அப்படின்னா, அவனோட சண்டை போடுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, ஆகையெல்லாம் நான் சண்டை போட மாட்டேன், அவன் சொன்னா சொல்லியும் போட்டான் துட்டன் என்று இவன் சொல்ல மாட்டான். ஏன்னா இவனுடைய ஈகோ அந்த இடம் கொடுக்காது. அதே ஸ்திதி தான் இந்த இடத்துல தாமனுக்கு. விவேகனுடைய வசத்துல இருக்கிறதுனால புருஷன் சமாதியில இருந்திருக்கான், சமாதி நிலையில இருந்திருக்கான். இப்படிப்பட்ட சமாதி நிலையில இருந்திருக்கிற புருஷனை போய் இந்த காமனோ குரோதனோ அல்லது லோபனோ எதனா ஹிம்ச பண்ணாள்னாக்க, கண்டிப்பா இவளுக்கு கிடைக்கக்கூடியது விபரீதம்தான். உருவே இல்லாத திருப்தி அடிச்சிடுவான் விவேகன், திருப்பி அண்டவே முடியாது புருஷன் கிட்ட, அது பயம் இவனுக்கு. ஆகையால அவன் சொன்னான், எல்லா பக்கத்திலையும் பார்த்துட்டு சாந்தஸ்திராசம் பரிவிருத்தி அவலோக்கிய பச்சாத்து பதானி பிரதிக்ஷிப்பந்தி பிரதிக்ஷிப்பந்தாம் அஸ்மாபிஹி அப்படின்னா, அவன் சொல்றான், இந்த மாதிரி இப்ப இருக்கிற சன்னிவேசத்துல நாம முன்ன போய் அவனோட சண்டை போடுறதுன்றது நம்மளால சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இப்ப முக்கியமா நாம பண்ண வேண்டியது பின்வாங்க வேண்டியதுதான். பஷாத்ததானி பிரதிஷிப்பந்தாம் அஸ்மாபிஹி அத்யஹி, என்ன காரணத்துக்கோசரம் இந்த பச்சாத்பதம் பண்ணணும், அதாவது நாம புறமுதுகிட்டு ஓடுற மாதிரி நாம பின்னாடி போக வேண்டியதுதான், முன்னாடி போகக்கூடாதுன்னு சொல்றது எதுக்காக அப்படின்னா, அனித்ராண பிரஜா சகஜ பல தீராத்பதி சந்தோஷஸ்திரதரதனுத்ராண கடிதா பிரயுக்தம் கேனாபி பிரணவரசமாஸ்தாய புறதா விவேகம் பிரத்யுத்யன்னை விகடயதி மே வியூஹ கடனம். அழகா சொல்ற, நம்மளுடைய வியூகம் இருந்திருக்க, இது ஒரு பெரிய வியூகம் நாம நினைச்சுட்டு இருக்கோம், யாராலையும் இந்த வியூகத்தை உடைக்க முடியாதுன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம் நாம. ஆனா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவனிடத்துல இருக்கிற பலத்தினால நம்மளுடைய வியூகத்தை அழிக்கிற ஸ்தித்தியில இருந்துட்டு இருக்கான். மகாபாரத யுத்தத்துல ஒரு நிகழ்ச்சி, அபிமன்யு வதம் முடியறது,
அபிமன்யு வதம் முடிஞ்ச உடனே அன்னைக்கு சாயங்காலம் பாசறைக்கு வர அர்ஜுனன் தர்மபுத்திரன் மீதி மீதி அர்ஜுனன் தவிர மீதி நாலு பேரும் இங்க இருந்துட்டு இருக்கா. எல்லாரும் தலையை தொங்க போட்டு உட்காந்து இருக்கா அர்ஜுனன் வரைச்சே. அர்ஜுனன் நிறைய பேரை அன்னைக்கு ஜெயிச்சுட்டு சந்தோஷமா அப்ப வந்திருக்கான். எல்லாரும் இவனுடைய சந்தோஷத்தை கொண்டாட வேண்டியது போக எல்லாரும் தலையை தொங்க போட்டு அங்க உட்காந்து இருக்காளாம். இது தொங்க போட்டு உட்காந்து இருக்கிறதுக்கு காரணமே தெரியல. இது எல்லாம் தெரிஞ்சவர் கிருஷ்ணன். அவர் இங்க பாக்கலயே இல்ல. அவர் அவனோட அர்ஜுனோட போயிட்டு அவர் தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண எல்லாம் இப்படி நடக்கிறதுக்கு காரணமே அவர் தான். அங்க கடைசியில யார் சொல்றது இந்த அபிமன்யு வதத்தை யார் சொல்றதுன்னுட்டு அவளுக்குள்ள ஒரு பெரிய துக்கமான சமாச்சாரத்தை யாரும் சட்டுன்னு சொல்ல மாட்டார். நல்ல சமாச்சாரத்தை நானும் உண்டு சொல்லிடுவா. இப்ப இந்த துக்கமான சமாச்சாரத்தை யார் சொல்றது யார் சொல்றதுன்னு தெரியாத இருந்திருக்கா முள்ள தர்மபுத்திரர் சொல்றேன் வா இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றேன். இது கேட்டவுடனே அவனுக்கு கோபம் வந்து கோபம் வந்ததோடு இல்லை தானே தன்னை மாய்த்து கொள்வதாக அக்னி பிரவேசம் பண்ணிட்டு தான் போயிடணும்னு பார்க்குறான். இந்த புத்திர சோகம்ன்றது இருக்க இது ரொம்ப கட்டமான விஷயம். அது தாங்கிக்கிறதுன்றது பெரிய ஒரு பலமான ஹிருதயம் வேணும். துர்பலமான ஹிருதயம் இருக்கிறவாழ இந்த புத்திர சோகம்ன்றது தாங்கிக்க முடியாது. அது அணுவா சாகடிச்சிடும். இது அர்ஜுனனுக்கும் அதுதான், அவனாலையும் முடியல. அப்பா கிருஷ்ணர் சொல்றார், நீ பிராணனை விட்டு என்ன பிரயோஜனம், இவனை யார் கொன்னானோ அவனை நாளை சாயங்காலத்துக்குள்ள வதம் பண்றேன்னு சபதம் பண்ணு. அப்படி வதம் பண்ண முடியாது போயிடுச்சுனாக்கா நீ அப்போ அக்னி பிரவேசம் பண்ணி உன்னை மாய்ச்சிக்கோ, இப்படி பண்றது நியாயம் இல்லைன்னு கிருஷ்ணர் சொல்றே. அது ஜெயதரச வதெல்லாம் நடக்க போறது. இந்த சமாச்சாரம் துரியோதனனுக்கு தெரிஞ்சு போச்சு. துரியோதனன் நாம மகாபாரத யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு சுலபமான ஒரு வழி இன்னைக்கு நமக்கு கிடைச்சிட்டுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அர்ஜுனன் இல்லைன்னாக்க பாண்டவர்களுடைய ஒரு சேனையே ஒரு சேனையாவே கருத முடியாது. ஆகையால இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஜெயத்ரதனை நாம பத்திரமா எங்கேயான காப்பாத்தி வச்சுட்டு அஸ்தமனத்துக்கு முன் வரைக்கும் ஜெயத்ரதன் அர்ஜுனன் கண்ணில் படாத இருந்துட்டான்னாக்க அப்புறமா அர்ஜுனன் வந்து அக்னி பிரவேசம் பண்ணிட்டு போறோம், அர்ஜுனன் போயிட்டு போறோம், நமக்கு தான் ஜெயம், விசாரம் இல்லை, அவங்க எங்கேயானா ஓய்ச்சி வைக்கணும்னுட்டான். துரோணர்ன்ட்டு போய் சொல்றான் நேர் அன்னைக்கு. அப்ப துரோணர் தான் வந்து சேனாதிபதி. நேர் என்ன பண்ணுவாரோ என்னமோ தெரியாது. இந்த சேனையில முன்ன நின்றுண்டு அர்ஜுனன் உள்ள நுழையாதபடி நீர் பார்த்துக்கணும், இதுதான் உனக்கு, அப்புறம் மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றான். மறுநாள் காலத்தால யுத்தம் நடக்கிறது. துரோணர் முன்ன இருக்க போன உடனே சண்டை துரோணரோட தான் அர்ஜுனனுக்கு சண்டை. கொஞ்ச நாய் சண்டை போட்டு பார்க்கறேன், எவ்வளவு நாய் சண்டை போட்டாலும் துரோணர் சளைக்கவே இல்லை. காலமா போயிட்டே இருக்கு, 8 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, இன்னும் நாழியே குறைஞ்சு போயிருக்கு. எங்க இருக்கான்னு தெரியல, எங்க போய் கண்டுபிடிக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில ஒரு ஸ்திதி வந்தது, ஒரு அம்பு போட்டு சமர்ப்பிக்கிறான் துரோணருக்கு காலில் விழுற மாதிரி. நீர் ஆச்சாரியனா போயிட்டேர், உம்மை நான் சேவிச்சுக்கிறேன், உம்மோட சண்டை போட்டுருந்தா என் காரியம் கெட்டு போயிடும், எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு ரெண்டு அம்பை போட்டுட்டு அவரிடத்துல சமர்ப்பிச்சுட்டு சைடால கிளம்பி போயிட்டே இருந்துட்டானா உன்ல. இப்ப இந்த வியூகம்லாம் மொத்தம் வீணா போயிடுச்சு அவனுக்கு. இப்ப நாம பண்ணிருக்கிற வியூகம் இருந்துட்டு இருக்க இவன் சொல்றான், தாமன் சொல்றான், நாம பண்ணிருக்கிற வியூகம், நாம் என்ன ஆசை, நாம் என்ன இருந்துட்டு டம்பனும் லோபனும் சைட்ல இருந்து நடுவுல கணக்கு கிருஷ்ணா இருந்துட்டாள்னாக்க இப்ப நம்ம வியூகத்தை யாராலையும் ஒன்னும் பழக்க முடியாதுன்னு நான் நினைச்சிருந்தேன். இத்தனை நாள் வரைக்கும் இப்ப நடக்கிறதே வேற விதமா இருந்துட்டு இருக்கு. இப்ப எதிராளிய பார்த்த உடனே எதிராளியினுடைய பலம் என்னன்றது இப்ப பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, அனித்ரான பிரஜா சகஜ பல தீராத்புத கதிகி. இந்த விவேகனு தூங்கறதே கிடையாது. அந்த தூங்காது இருக்கக்கூடியதான ஒரு அறிவு, அந்த அறிவே பலமாக இருந்துருக்கு. அனித்ரானா ராத்ராவுக்கு ராத்திரியில கூட நித்ரா ரஹிதமாக
அசங்குச்சிதமான ஞானம் இருக்குன்னு அர்த்தம், ஞான சங்கோச்சம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி அசங்குச்சிதமான ஞானம் இருக்கு, அதுதான் பலம். பிரஜா சகஜ பல தீராத்புத கதிஷீ, அப்படிப்பட்ட அந்த ஞானத்தினாலே ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நடை கதியோட இருந்துட்டு இருக்கான். அடுத்ததும் இல்லை, அதுக்கு அடுத்தது என்னன்னா, திதிக்ஷா சந்தோஷ ஸ்திரதர தனுத்ராண கடிதா, பெரிய கவச்சம் சாத்தின்னு. இந்த கவச்சம் போட்டு இருக்கிறது எப்படிப்பட்ட கவச்சம்னா, யாராலும் அபேத்திய கவச்சம், யாராலையும் புழக்க முடியாத ஒரு கவச்சம். இதே மகாபாரத யுத்த கதையிலே வந்து இவர் துரோணர் பார்த்துட்டே இருக்கச்சே அர்ஜுன உள்ள போயிட்டான், உள்ள போயிட்டு அவன் பாட்டுக்கு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கானா, அங்கேருந்து துரியோதனம் வரானா துரோணர் கிட்ட, நீ மகா பக்ஷபாதி, உன்னை கொண்டு போய் சேனாபதியா நிறுத்தினேன்னு நான் பண்ண தப்புன்னு அவரை போய் போச்சுக்கிறான் துரியோதனன். என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, அர்ஜுனன் இடத்துல உனக்கு ரொம்ப பக்ஷபாதம் அதிகம், அர்ஜுனன் தான் பெரிய வீரன்ட்டு உனக்கு அவனிடத்துல ரொம்ப பரிவு அதிகம், ஆகையால தான் அர்ஜுன சேனை உள்ள போக விட்டுட்டு நீர் வெளியிலே நின்றுட்டு இருக்கேன் இன்னும், ஆகையால உம்ம நம்பி இனிமே பிரயோஜனம் இல்லைன்னு. அப்படிலாம் இல்லப்பா, அவனால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து யுத்தம் பண்ணிந்தான் இருந்தேன், அவனை என்னை உதாசீனப்படுத்திட்டு நீ பாட்டுக்கு இங்கே இருந்து சொல்லிட்டு அவன் உள்ள போயிட்டான் அப்படின்னா, சரி இப்ப என்ன பண்ண சொல்ற அப்படின்னா, நான் உள்ள வந்தா சேனை மொத்தம் போயிடும், அந்த வியூகம் கலைஞ்சு போயிடும், அவனா உள்ள போயிட்டான், இப்ப என்ன பண்ணணும், என்னிடத்துல ஒரு அபேத்திய கவச்சம் இருக்கு, இந்த கவச்சத்தை நீ போட்டுக்கோ, அவன் எதிர போய் சண்டை போடு, அவன் எவ்வளோ பானம் விட்டாலோ அந்த பானம் எதுவும் மாற புழக்காது, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ சௌக்கியமா போலாம், நீ அவனை எவ்வளோ அடிக்கணுமோ அடிச்சு அவனை துவம்சம் பண்ணு, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைன்னுட்டு தன்னிடத்துல இருந்த ஒரு அபேத்திய கவச்சத்தை கொடுத்தனுப்புகிறேரான் துரியோதனனுக்கு. அந்த அபேத்திய கவச்சத்தை போட்டுட்டு துரியோதனன் அர்ஜுனன் எதிர வந்து நிக்கிறான், சண்டை போடுறான். அர்ஜுனன் பெரிய வில்லாளியா இருக்கிறதுனால அர்ஜுனன் கையில வில்லு எடுத்துட்டான்னா யாருமே எதிர வர்றதுக்கு பயப்படுறவா, அப்படி இருக்கச்சே இவன் போய் எதிர வந்து நின்று சண்டை போடுறானே என்னடா சமாச்சாரம் புரியல அர்ஜுனனுக்கு. அவன் பாட்டுக்கு போடுறான், எல்லாம் போடுற வில்லெல்லாம் மாறல படுறது, தொப்புனு கிழ விழுந்துடுறது, கையில படுறது தொப்புனு கிழ விழுந்துடுறது, இப்படியே ஆயிட்டு இருக்கான். இத பார்த்த உடனே கிருஷ்ணர் சொல்றே, ஏய் அர்ஜுனா உனக்கு ஒன்னு தெரியாது போயிடுத்து சூக்ஷம்னு, இத்தனை அம்பும் வீணா போறது, தலையில போடுறது மாடல போறது கையில போறது எல்லாம் கீழே விழுதுன்னாக்க, இவன் போட்டு கவச்சத்தனுடைய மகாத்மியம் அது, அந்த கவச்சம் சாதாரண கவச்சம் இல்ல, இவன் துரோணர்ன்றேந்து மாட்டின் இருக்கான், வாங்கி வந்து இதை மாட்டின்னு நிக்கிறான், கவச்சம் படாத இடம் என்ன இடமோ அந்த இடத்தை பார்த்து நீ அடி, அடிச்சியானாக்கா அப்ப இவன் சரியா போயிடுவான், இவன் ஓடி போயிடுவான் பாரு அப்படின்னா, ஓஹோ அப்படியா சரின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் என்ன பண்ண, கவச்சம் படாத இடம் இந்த நகத்து நடுவுல இருக்கிற இடம், கையில நகங்கள் இருக்க அந்த இடத்துல கவச்சம் கிட இருக்காது, அவன் நகத்துக்கும் அந்த சதைக்கு நடுவுல அட்டிச்சான்னாக்க அவனால தாங்கிக்கவே முடியலையா, ஓடிய போயிட்டான் அவன் அப்புறமா அப்படின்னா. இங்க எதிராளி அதாவது கவச்சம் இருந்தாலும் கூட கவச்சம் படாத இடத்துல அடிச்சான்னாக்கா போயிடுவான். இப்ப இந்த சில கவச்சங்கள் எப்படி இருக்குன்னா, இந்த விவேக சகாயமாக இருந்திருக்கிற புருஷனுடைய கவச்சம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, திதிக்ஷா சந்தோஷ ஸ்திரதன தனுத்ராண கடிதா அப்படின்னா, இங்க திதிக்ஷா சந்தோஷம் அப்படின்னு சொல்லுச்சு, பொறுமை சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற திருடதரமாக இருந்திருக்கிற ரெண்டு கவச்சங்கள் சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணுச்சு, எதிர்ச்சோபனத்தை சுக வஸ்து அனாஸ்வாதாதி அனாஸ்வாதாதி திதிக்ஷா. நமக்கு நாமளா பிரயத்னப்பட்டு வாங்கணும்ன்றது இல்லை, எதிர்ச்சையா ஒரு நல்ல வஸ்து கிடைச்சதுன்னா கூட அதை அனுபவிக்கணும்ன்ற ஒரு பெரிய ஆசை இல்லாமல் நாம சாதாரணமா எப்பவும் இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கிறது இருக்க, அதுதான் திதிக்ஷ அப்படின்றது. சந்தோஷம் அப்படின்னாக்கா என்னன்னா, நமக்கு மனைவி
குழந்தைகள் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கா. இப்போ தியானத்துல இருந்துட்டு இருக்கச்சே அவளை போய் பார்க்கணும், குழந்தைய போய் பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணம்லாம் இல்லாத இருக்கிறது தான் இங்க தியானத்துல இருக்கிறவளுக்கு சந்தோஷம். இப்படிப்பட்ட தித்ரிக்ஷா சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய இரண்டு கவச்சங்கள், இந்த கவச்சங்கள்னாலே சேர்ந்தவராக இருந்துட்டு இருக்கான். பிரயுக்தம் கேனாபி பிரணவரத்தாய புறத்தகா, இதுக்கு மேல இன்னொரு ஒரு விசேஷமும் இருந்துட்டு இருக்கு. இவன் ஒரு தேர்ல ஏறிண்டு சண்டை போடுறான், தேர்ல ஏறிண்டு இருக்கிற சண்டை போடுறவன் மாதிரி இருக்கிற ஸ்திதி இது. இப்ப இந்த தேரோட்டி யாரு அப்படின்னா, பிரணவரதமாஸ்தாய புறத்தகா பிரயுக்தம் கேனாபி பிரணவே பார்த்தரசேச்ச பாவயந்தகா என்பதாக சுவாமி தேசிகன் பரமார்த்த ஸ்துதியில சொல்ற. பிரணவரதம், பிரணவரதம்னாக்க பிரணவமாகிற ஒரு பேரு. அந்த அர்ஜுனனுடைய பார்த்தரசத்தை தான் சொல்ற. அந்த பார்த்தரசத்துல பெருமாள் சாரதியாக முன்ன உட்கார்ந்துருக்க, அர்ஜுனன் ஜீவனாக இருந்திருக்கிற அர்ஜுனன் பின்னாடி இருந்திருக்கான். அந்த பெருமாளுடைய வழிகாட்டுதல்ல ஜீவன் நடந்து கொள்றான். இதுதான் பிரணவத்துல குறிப்பிடுறது, இதுதான் பார்த்தரசமும் குறிப்பிடுறதுன்னு பிரணவே பார்த்தரசேஜ பாவயந்தகா என்பதாக சுவாமி பரமார்த்த ஸ்துதியில சாய்க்கிறேன். அந்த மாதிரி இந்த புருஷன் வீற்றிருக்கிறது ஒரு பிரணவரதம். இந்த பிரணவரதத்துல சாரதியாக இருந்திருக்கிறது புறதா கேனாபி பிரயுத்தம் பிரணவரதம் ஆஸ்தாய. கேனாப்பின்னு யாருன்னு சொல்ல முடியாதவனாக இருந்திருக்கும், பிரம்மம் பரபிரம்மமாக இருந்திருக்கிற எம்பெருமானாலே பிரயுக்தமாக இருந்திருக்கு. விவேகா பிரத்யுத்தன்னே விகடையதி மே வியூக கடனாம், இப்படி இருக்கச்சே விவேகன் இருக்கானே, இப்படி சூழ்ந்ததாக இருந்திருக்கிற விவேகன் இவம் என்னுடைய வியூக அமைப்பு. இப்ப முதல்ல வந்து காமன், இந்த பக்கம் குரோதன், அந்த பக்கம் லோபன், நடுவுல திருஷ்ணா, பின்னாடி வசந்தன்னு சொல்ற வியூகத்தையே துவம்சம் பண்றவனாக இருந்திருக்கான் விவேகன். விவேகன் புருஷனை ரட்சிக்கிறவனாக இருந்திருக்கான், விவேகன் வசத்துல புருஷன் இருக்கான். அந்த புருஷன் தான் இப்ப சமாதியில இருந்திருக்கான். விவேகனுடைய வசத்துல இருந்து புருஷனை மீட்கணும்ன்றதுதான் மகாமோகனுடைய இச்சை. அந்த மகாமோகன் சொல்லி அனுப்பிச்ச பிரகாரத்துக்கு இவெல்லாம் வந்திருக்கா. இப்ப தன்னுடைய காரியத்தை பண்ணச்சு கொஞ்சம் யோசனை பண்ணி செய்ய வேண்டி இருந்திருக்குன்னு காமன் சொல்றான். இப்ப இருக்கிற நிலையில விவேகன் வில்ல ஏந்திண்டு பெரிய கவச்சத்தை போட்டுண்டு, இந்த திருஷ்ணா சந்தோஷன்ற கவச்சத்தை போட்டுண்டு ஒரு பெரிய கதியில இருந்திருக்கான். அதாவது துளிக்கூட அஜ்ஞானம்ன்றது இல்லாதபடி ஒரு எல்லாம் ஞானசம் அசங்கோச்சித ஞானத்தோட இருந்திருக்கிற விவேகன், அவனுடைய ரக்ஷணத்துல இருக்கிற ஜீவன் இப்படி இருக்கச்சே நாம போய் எப்படி இவனோட சண்டை போடுறதுன்னு ஒரு பயத்தினால இனிமே வாண்டா திரும்பிடுங்கோன்னு சொல்லி சொல்றான் காமன். சர்வே பயம் நாட்டயந்தி அப்படின்னா, அங்க இருக்கிற எல்லாரும் நாலு பேருமே பயத்தை அப்படியே அபிநயம் பண்றாளாம். ஐயோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்னு பண்றாளாம். அப்போ வசந்தம் சொல்றான், தத்சம்ப்ரத்யபசர்ப்பணம் க்ஷமமிதஹ க்ஷிப்ரம் விவேகாஸ்பதாதே. வசந்தம் ஒரு பொதுவான ஆள் இருந்தாலும் அந்த மகாமோகனுக்கு தான் அதிகமான உபகாரம் பண்றவன். அப்ப வசந்தம் சொல்றான், இப்ப இருக்கிற ஸ்தித்தில நீங்க சண்டைக்கு போனீங்கன்னாக்க உங்க மனைவிகளுடைய மங்களசூத்திரம் மட்டுமல்ல மகாமோகனுக்கே அழிவு ஏற்பட்டு போயிடும் அப்படின்னா. அப்படி என்ன ஆயிடும் அப்படின்னா, யுஷ்மாசு திரிஷு கசியசித்து எதி விபத் சம்பத்யதே கேனசித்து காமன் லோபன் மோக குரோதன் லோபன் என்று சொல்லக்கூடிய உங்க மூணு பேர்ல
யாருக்கானா யாருனாலையாவது ஏதனா ஒரு ஆபத்து ஏற்பட்டு ஒரு அழிவு ஏற்பட்டதுன்னாக்கி பக்த ஜீவிதத்தையா மோகா ஸ்வயம் ஜீவிதம். மோகன் என்ன பண்ணுவான், தன்னுடைய பிராணனையே விட்டுடுவான். அப்படியா? என்ன அப்படி என்ன, மோகன் மோகனுடைய ஜீவனமே பக்தனிடத்துலதான் இருந்துட்டு இருக்கான். பக்தனிடத்துலதான் இருந்துட்டு இருக்குன்னா இவன் மூணு பேரும் பக்தாள். உங்களிடத்துல அவனுடைய ஜீவன் இருக்கிறபடினால அவன் தம் பிராணனை விட்டுடுவான். மோகன் போயிட்டான்னாக்க, மோகன் போயிடுத்துனா சத்யஸ்டைன மனுமிரியேத நயத்தம் தத்வல்லபா துர்மதிஹி. மோகனுடைய மனைவியாக இருந்திருக்கிற அரசியும் தம் பிராணனை விட்டுடுவான். என்ன, எல்லா சமயத்திலையும் அந்த மோகத்துக்கு மோகத்தோடையே போயிட்டு இருக்கவளாக இருந்திருக்கிறவள் துர்மதி. மோகமே போயிட்டுனா துர்மதி எங்கேருந்து இருக்க போறா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, தத் சம்பிரத்ய அபசர்ப்பணம் கமமிதா க்ஷிப்ரம் விவேகாஸ்பதாத். இப்ப ராஜா ராணி இவெல்லாம் போயிட்டாள்னா ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டு போயிடும். ஆகையால் இங்கேந்து நாம இடத்த காலி பண்றதுதான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இந்த சமயத்துல சமயோசிதமான ஒரு நடவடிக்கை. இந்த ஸ்லோகத்துல எத்தனையோ அர்த்தங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் கவனிச்சு பார்க்கணும். யுஷ்மாசு திருகு கசியச்சித்து எதி விபத் சம்பத்ஸ்யதே கேனச்சித் த்யஜ்யத் தேவகி பக்த ஜீவிததயா மோக ஸ்வயம் ஜீவிதம். காமம் குரோதம் லோபம் இது மூணுல ஒன்னும் இல்லாட்டா கூட மோகம் அழிஞ்சு போயிடும். நமக்கு குரோதம் இல்லாத, அதாவது கோபப்படாத சாந்தியோட இருந்தோம்னா சரி, ஆசை லோபம் இருந்தா கூட அந்த சாந்தி இருந்திருத்தோம்னா அந்த வஸ்துவில் இருக்கிற கிரமேண அந்த மோகன்றது அழிஞ்சு போயிடுமா? அதே மாதிரி ஆசை இல்லைன்னாக்கா தானா மீதி போயிடும். ஆசை வச்சாதான் கோபம் வரப்போறது. இந்த சம்மானம் அவமானம் இதுல எதனா ஆசை வச்சாதானே கோபம்லாம் வரப்போறது. ஆசையே வைக்காத போயிட்டோமானாக்கா எங்கேருந்து கோபம் வரப்போறது? எங்கேருந்து லோபனுக்கும் லோபத்துக்கும் காரியம் இருக்கு? எனக்கு அந்த வஸ்துவே வேணாம், சபைக்கு போறோம் விஷயம் சொல்றோம், சம்பாவனை வேணாம் சுவாமி, பெரும விஷயம் சொன்னோம்னா போறோம், அனுகிரகம் இருந்தா போறோம்னு ஒருத்தன் திரும்பி வரவனா இருந்தான்னாக்கா, அப்போ அவர் எனக்கு இவ்வளவு சம்பாவனை கொடுத்தான், இன்னொருத்தருக்கு இவ்வளவு குறைவா கொடுத்துட்டா அதிகமா கொடுத்துட்டான்ற இந்த லோக லோப குரோத காம வசமா எதுவுமே ஆகாத போயிடுவான், ஆயிடுவான். அதில் ஒன்று போயிடுத்துன்னா கூட மீதி ரெண்டும் போயிடும். இப்படி மூணும் போயிடுத்துனாக்கா ஒன்று போனாலே மோகமும் போயிடும். இதே மாதிரி தான் எல்லாமே. இப்படி மோகமே இல்லாத போயிடுத்துன்னா மோகத்துக்கு காரணம் துர்மதி, நம்மளுடைய கெட்ட புத்தி தான் இப்படி விபரீதத்தில் போய் நம்ம ஆசை வைக்க வைக்கிறது. மோகம் போயிடுத்துனாக்கா துர்மதியும் போயிடும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்போ விவேகனுடைய சாம்ராஜ்யம் தான் இருக்குமே தவிர மகாமோகனுடைய சாம்ராஜ்யமே இல்லாத போயிடும் என்பதாக ஒரு அர்த்தம். அப்போ மகாமோக சாம்ராஜ்யம் இருக்கணும்னாக்க இப்போ நம்ம மூணு பேரும், நீங்கள் மூணு பேரும் என்ன பண்ணிக்கணும்னா எப்படியோ ஒருபடியாக பிராணரட்சணம் பண்ணிட்டு பின்வாங்கி போக வேண்டித்தான், இந்த சண்டையெல்லாம் ஈடுபடாத இருக்க வேண்டித்தான்னு சொல்லி சொல்கிறான் அசந்தன். அப்போ குரோதன் சொல்கிறான் சசம்பிரமம். அஸ்மாபிஹி அத்த நயோத்தவியம். இப்போ அராஜகைஹி அஸ்மாபிஹி, ராஜா இல்லாத இருக்கிற சமயத்துல நாம போய் சண்டை போடலாம். ஒரு இடத்துல சண்டை போடலாம் கூடாதுன்றத தீர்மானம் பண்றவா ராஜாதான். அப்ப நாம சேனையா இருக்கிறவா நாம போய் நேரம் போய் எப்படி சண்டை போடுறது? மந்திரேஷ்ய ராஜா ஸ்வயமேவ கிருத்ய சேஷம். இனிமேல் என்ன பண்ணணும்ன்றத ராஜா தீர்மானம் பண்ணணுமே தவிர நாம ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ இந்த லோகம் சொல்ற வார்த்தை இது, குரோதம் சொல்றான் காலேன அஸ்மாபி ஆச்சரித்தம் ராஜகிருத்தியம். இப்ப என்ன இவ்வளவு நாளா நாம என்ன என்ன ராஜகாரியம் நாம பண்ணிருக்கோம்? நாம குரோதனா இருந்து விவேக வசத்துல புருஷன் ஆகாதபடி பண்ணிருந்தாக்க நாம ஏதோ ராஜகாரியம் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். ஒண்ணுமே போக முடியல, நம்ம கிட்டையே நம்மளால போக முடியாத ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கா. இப்ப என்ன பெரிய ராஜகாரியத்தை நாம பண்ணிட்டோம்னு சொல்ற நீ? இது குரோதம் சொல்ற வேதனையோட. அப்ப லோகம் சொல்றான்
நண்பா உன்னை கவனி, நீ எல்லாத்துக்கும் கோச்சின் எல்லாம் பிரயோஜனம் இல்லை. அந்தந்த காலானுகுணமாக நாம நடந்துக்கணும். அதிக்ராமன் காலஹா தபனரத வேகே நம்மகதா நரோத்தும் சக்கேத பிரதிவகன வாத்தூல ரஹிதஹா மனஸ்ரோதோரோதே நகலு யதி தவ்யம் கிருதத்யா ததாரம்பஹா ஸ்ரேயானே உபரிதன பீதி பிரதிபடஹா. சூரியனுடைய பேர் இருந்திருக்க தபனரத வேகேன்னு, சூரியனுடைய பேர் வேகம் இருக்க ரொம்ப பெருசு. அதனால ஓடுற காலம்ன்றது இருக்க அது தடுக்க முடியாது. இப்ப ஒரு நாள் இன்னைக்கு வானான்னு சொன்னோம்னா நம்மளால ஒரு நாள் போகாது இருக்குமான்னா, ஒரு நாள் கழியதான் கழியும். அகையில அதை நம்மளால முடியவே முடியாது. ரோத்தும் சக்கேத பிரதிவகன வாத்தூல ரகிதா, பட்டம் விடுறோம் பாத்தாடி. இந்த பட்டம் உடைச்சு இது கிழக்கு திக்கில் பட்டம் விடணும், மேற்கு திக்கில் பட்டம் விடணும்னு சொல்லலாம் நினைச்சிருந்து பட்டம் விடுவோம். இந்த அடிக்கிற காத்து நாம நினைக்கிற திக்குக்கு எதிர்பக்கமா காத்து அடிச்சதுன்னாக்க, நாம எவ்வளவு நினைச்சாலும் அந்த பக்கத்துல பட்டம் விட முடியாது. அதே மாதிரிதான் நமக்கு சூழ்நிலை கணக்கு, நமக்கு எதிராக கணக்கு இருந்ததுன்னாக்க, நம்ம செயல் எவ்வளவு பண்ணாலும், நாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மளுடைய செயல் சஃபலமாக ஆகாது. காலம் நம்ம எண்ண பிரகாரத்துக்கு நிற்காது. அந்த சூழ்நிலை கணக்கு நமக்கு பிரதிகூலமாக எதிராக இருந்ததுன்னாக்க, நாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த சூழ்நிலையினால நம்மளுடைய முயற்சி சஃபலமாகாது. கத ஸ்ரோதோரோதே நகலு எதித்தவியம் கிருததியாக அப்படின்னா, பெரிய மழை பெய்யும், அந்த மழை பெஞ்சி ஜலம் நிறைய வந்துருக்கு. அங்க ஒரு அணை இருந்துருக்கு, அந்த அணை இருந்துருக்க அது உடைஞ்சு போயிடுச்சு. உடைஞ்சு போய் தண்ணிலாம் போயிடுச்சு. அந்த தண்ணி போன பிற்பாடு அதை தடுக்கணும்னு நினைச்சாருனாக்க இவனால தடுக்க முடியுமா? கதேஜலே சேது பந்தனம்னு சொல்லுவான். தண்ணி மொத்தம் போன பிற்பாடு சேது பந்தனம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கத ஸ்ரோதோரதே நகலு எதிதவியம் கிருததியா. அகல ஒத்த நல்ல புத்திமானா கணக்கு இருந்தான்னாக்க, பதாரம்பஸ்ரேயான் உபரிதன பீதி பிரதிபடா, இனிமேல் வரப்போற ஒரு பயத்துக்கு எதிராக என்ன நடக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணுமே தவிர, இந்த கடந்த காலத்தை பத்தி நினைக்க கூடாது. நமக்கு அனுகூலமான அனுகூலம் இல்லாத திசையில வீணா பிரயத்தனப்பட்டு சண்டை போட்டு நாம போய் நம்மளுக்கு தான் வதம் ஏற்படும். அந்த காரியத்தை பண்ணக்கூடாது. அதோடு இல்லாத நம்மளால முடியாத ஒரு செயல்னு வந்துருச்சுன்னா, ஜலம் மொத்தம் போயிடுச்சுனாக்க, அந்த செயலில் போய் ஈடுபடுறதுன்றதே வியர்த்தம். ஆகையால இனிமேல் நமக்கு இருக்கிற ஸ்திதியை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியோ யோசனை பண்ணணும். அப்படின்னா வேற என்ன இருக்கு நமக்கு போற வழின்னா, வந்ததுக்கு பதிலாக திரும்பி புறமுதுகிட்டு ஓட வேண்டியதுதான். நம்ம ஆயுஷை காப்பாத்திட்டு புறமுதுகிட்டு போக வேண்டியதுதான். இதுதான் நாம பண்ணோம். ததத்ர ஆயுஸ்தாவது அஸ்மாபிகி அபிரக்ஷணீயம். சரி, அதை காட்டிலும் ஒரு வீரனுக்கு அடையாளம் புறமுதுகிட்டு போறதான்னா, வீரனா இருந்துன்னு இருக்கிறவன் நாம ஒத்தனுக்கு ஒத்தன் நேரம் இருந்து சண்டை போட்டு, விவேகனோட சண்டை போட்டு ஜெயிச்சோமானாக்கா அது மகாமோகனுக்கு ராஜாவுக்கு அந்த ஜெயத்தை சமர்ப்பிப்போம். போயிட்டு போனாக்கா அதனால ஒன்றும் தப்பில்லை, அப்படி இருக்கலாமா என்று கேட்டேன். அது இல்லை, முக்கியமான ஒரு விஷயம் சாஸ்திரமே சொல்லியிருக்கு, ஆயுஸ்தாவது அஸ்மாபிகி அபிரட்சணீயம், அவாவாளுடைய ஆயுஷ பத்திரமா காப்பாற்றணுமா. சர்வதேவ ஆத்மானம் கோபயீதி கோபயேதி இதிஹி ஸ்ருயதே அப்படின்ற ஸ்ருதியில சொல்றது,
கௌதம், அதாவது ஸ்ருதி இல்ல கௌதம தர்மசூத்திரத்துல சொல்லிருக்கு. அந்த கௌதம தர்மசூத்திரத்துல சொல்லச்சே என்ன சொல்லிருக்குன்னாக்கா, சர்வத ஏவ ஆத்மானம் கோபையே, தன்னுடைய ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ளணும் எல்லா பிரகாரத்தாலும். ஒரு ஒரு பெரிய ஆத்மாவுக்கு, அதாவது ஆத்மானாக்க இப்போ சரீர விசிஷ்டமா இருந்துருக்கிற ஆத்மாவை சொல்றதா, கேவல ஆத்மாவை சொல்றதா, இதெல்லாம் பார்க்கணும். இப்ப ஆத்மான்னு சொல்லச்சே, இது தர்மசூத்திரத்துல சொல்றபடினால சரீரத்தோட இருந்துருக்கிற ஆத்மான்னு எடுத்துட்டோம்னா கூட நம்மளை நாம ரட்சிக்கிறதுக்கு எப்படி வேணா பார்த்துக்கணும். எவ்வளவு நாள் பார்க்க, அதாவது எல்லா பிரகாரத்தினாலையும் முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம அதீனம் இல்லாத அது ஆத்மா போயிடுச்சுன்னா அதை பத்தி விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சர்வத ஏவ ஆத்மானம் கோபையே அப்படின்னு இருக்கு. அதாவது சில சமயங்கள்ல சில பொய் பெரிய ஆபத்து வந்துடுத்துன்னா பொய் சொல்லி தப்பிச்சுக்கிறது, பெரிய ஆபத்து வந்துடுத்துனாக்கா அவன் காலில் விழுந்து தப்பிச்சுக்கிறது, பெரிய ஆபத்து வந்துடுத்துனாக்கா பணம் மொத்தம் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல தன்னுடைய பிராணரக்ஷணம் வந்துடுத்துனாக்கா போறோம்னு சொல்றது. இப்படி சர்வத எல்லா பிரகாரத்தினாலையும் பிராணனை ரட்சிக்க வேணும்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. ஆக இப்ப சர்வ பிரகாரம்னு சொல்லியிருக்கிறதுனால புறமுதுகிட்டு ஓடுறதும் சாஸ்திரத்துல சம்மதமான ஒரு விஷயம்தான். ஆகையெல்லாம் நாம புறமுதுகிட்டு ஓடி போயிடுவோம், இவன் சண்டை போட வேணாம்னு அவன் சொல்றான். அப்போ காமன் சொல்றான், சமயோசிதமிதம் சமர்த்தியத்தை லோகவிருத்த வேதினா லோபேன. இப்ப லோபம் சொல்றது இருக்க, இது சமயோசிதமாக தான் சொல்றான். லோகத்துல இருந்துருக்க நிலையெல்லாம் அறிஞ்சு சொல்லிட்டு இருக்கிறதுனால லோபம் சொல்றது ரைட்டு தான். லோபத்தினுடைய வார்த்தை இதுக்கு சொன்னார் அப்படின்னா, ஏன்னா லோபஸ்ய ஆயுஷி லோப உச்சிதா இது ஸ்லாகத்தே காமா, லோபனுடைய ஆயுஷுக்கு அதுல லோபம் இருக்கு. லோபம் உச்சித்தம்னாக்க பத்திரமா காப்பாத்துறதுன்றது இருக்கு, அது ஸ்லாக்கியம்தான் அப்படின்னா. எதனால சொல்றேன் அப்படின்னா, ஆதேயோ நஹி சௌத்தேக பிரணிஹிதை அஸ்மாபிராகஸ்மிகா பாதஹ ருத்த விவேக லக்ஷண மஹா பாதாள கர்த்தோதரே சத்ய சம்ப்ரதி டம்ப தர்ப குஹனா சூயாதி தத்தக்ஷண பிரத்யர்த்தி பிரதிரோத கர்மணி மஹா மோஹ பிரவர்த்திஷ்யதே. லோபம் சொல்ற வார்த்தை எல்லாம் காலோசிதமா சமயோசிதமா சொல்ற வார்த்தையா இருந்துருக்கு. நம்மளே எல்லாம் என்னத்துக்காக அனுப்பிச்சா, இது சொல்ற வார்த்தை காமன் சொல்ற வார்த்தை. நம்மளெல்லாம் மகாமோகன் அனுப்பிச்சது என்னத்துக்காகன்னா, சௌக்திக பிரணிஹிதை அஸ்மாபி ஆகஸ்மிகா அப்படின்னு, சௌக்திகன்னு சத்ரு மரணத்திற்கு அனுப்பப்பட்ட நா, அதாவது மொத்தம் உறங்கிண்டு இருக்கச்சே தூங்கிண்டு இருக்கச்சே அவளை கொலை பண்றதுக்காக நாம அனுப்பிச்சோம், நம்மளெல்லாம் அனுப்பிச்சோம். இப்ப அவன் தூக்கமே இல்லாத மூச்சுன்னு இருக்கச்சே நமக்கு காரியமே இல்லாத போயிடுச்சு. அனித்ராண பிரஜா சகஜபல தீராத்புத கதிகின்னு சொல்றதுனால விவேகம் துளி கூட தூக்கமே இல்லாமல் அவன் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான்றதுனால அந்த சௌக்திக வதத்துக்கு பிரசக்தியே இல்லாத போயிடுச்சு. தூங்கினாதானே தூங்குறவன வதம் பண்ண முடியும். சரி, நமக்கு என்ன கட்டளை இட்டு இருக்காளோ அந்த கட்டளை தான் நாம பண்ணமே தவிர, தூங்கிட்டு இருக்கவனோட இப்ப தூங்கிட்டு இருக்கோம் மூச்சுட்டு இருக்கான்னு இவனோட சண்டை போடுவோம்னுட்டு நாம பண்ணக்கூடாது. அதையும் நகி சௌக்திக பிரணிகிதைகி அஸ்மாபிகி ஆகஸ்மிகா அப்படின்னா, இப்ப இது எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னா, விவேகன் இப்ப மகா கோபத்தோட இருந்துருக்கான். இந்த அந்நியாயமாக இந்த மகாமோகனுடைய ஆட்களாக இருந்துருக்கிற காமன் குரோதன் லோபன் டம்பன் இப்படி இவெல்லாம் எல்லாமா சேர்ந்து இந்த ஜீவனை ஆட்கொண்டு மகாமோக வசமா ஆக்கி இந்த சம்சாரத்திலேயே உழலும்படியாக பண்ணுகிறானே என்று ஒரு பெரிய கோபத்தோட இருந்துருக்கான்.
இந்த கோபமே எப்ப ஏற்பட்டதாக இருந்திருக்குனாக்க, ஒரு பெரிய பாதாள படுகுழி மாதிரி இருக்கு. அந்த விவேகனுடைய கோபமாகிற ஒரு பாதாள படுகுழியில போய் இப்ப சௌத்திக வதத்துக்காக அனுப்பிச்சவாள் தூங்கின்றிருந்தாள்னாக்கா அவளை கொன்று விட்டுவான்னு சொல்றதுக்காக அனுப்பிச்சவா, நாம இப்ப அவனோட சண்டை போட்டோமானா அந்த பெரிய படுகுழியில விழுந்ததா தான் ஆயிடுவோம் நாம. ஆதேயோ நகி சௌக்திக பிரணிகிதைஹி அஸ்மாபி ஆகஸ்மிகா பாதா க்ருத்த விவேக லக்ஷண மகா பாதாள கர்த்தோதரே சத்ய சம்பிரதி டம்பதர்ப குஹனா தூயாதி தத்தேக்ஷணா பிரத்யர்த்தி பிரதிரோத கர்மணி மகா மோகா பிரவர்த்திஷ்யதே. காமன் சொல்ற வார்த்தை, நம்மளை எதுக்காக அனுப்பிச்சிருக்காளோ அந்த காரியத்தை நாம பண்ணுவோம். நம்மளை அனுப்பிச்ச காரியம் எதுக்காகன்னா சௌத்திக வதம், உறங்கு கொண்டு இருக்கிறவர்களை வதம் பண்றதுக்கு தான் நம்மளை அனுப்பிச்சிருக்காரு. இப்ப இந்த விவேகனா இவன் உறங்கவே இல்லை. அனித்ரான பிரஜா சகஜ பல தீராத்பூத கதிகின்னு அவனை பத்தி சொல்ற, தூக்கமே துளி கூட இல்லாமல் ஞான சங்கோச்சம் இல்லாமல் அவன் இருந்திருக்கான். ஏன்னா தூக்கத்துல ஞான சங்கோச்சம் ஏற்படும். இந்த இந்திரியங்கள்லாம் ஒவ்வொருக்கு ஏற்பட்டதுன்னாக்க, நாம நம்மளை சுத்தி இருக்கிறவளை பத்தி நாம தெரிஞ்சுக்குமான்னு தூக்கத்துல நிச்சயம் நாம தெரிஞ்சுக்க மாட்டோம். ஆகையால தூக்கம்ன்றது இருக்கு, தூக்கமே இல்லாத இருக்கான் அப்படின்னாக்க அப்ப என்ன ஞான சங்கோச்சம் இல்லைன்னு அர்த்தம். இந்த ஞான சங்கோச்சம் இல்லாததாக இருந்தது. இப்ப இந்த இடத்துல என்னன்னாக்க, ஞான சங்கோச்சம் இருந்து இப்ப இந்த மோகத்துக்கு காரணமே என்னன்னா ஞான சங்கோச்சம் தான். இந்த ஞான சங்கோச்சம் கணக்கு இருந்து அவன் தூங்குற பிராயத்துல இருந்தான்னாக்க அவனை ஆட்கொள்வதுன்றது ரொம்ப சுலபம். அவனை ஆட்கொள்றது இவா காமனோ குரோதனோ அல்லது லோபனோ தன்வசத்துல அவளெல்லாம் ஆட்கொள்ளலாம். அதுக்காக தான் அவன் அனுப்பிச்சிருக்கான். அவன் தூங்குற திசையிலேயே இல்லையே, அவனுக்கு ஞான சங்கோச்சமே இல்லாத ஞான விகாசத்தோட விவேகத்தோட இருந்துட்டு இருக்கானே, இப்ப போய் நம்ம காரியத்தை நாம பண்ணலாமா நாம பண்ணக்கூடாது? நம்ம எதுக்காக நம்மளை அனுப்பிச்சானோ அதை தான் நாம பண்ணணும். அதை நாம பண்ண முடியாத ஒரு நிலையில நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நாம விவேகனோட கணக்கு நாம சண்டை போட்டோமானா ஆகஸ்மிகா பாத்தா குருத்த விவேக லட்சண மகா பாத்தாள கர்த்தோதரே. இப்படி கணக்கு நாம பண்ணமானாக்க விவேகனாகிற ஒரு பெரிய கர்த்தம் படுகுழி, அது பெரிய பாத்தாள அளவுலயும் இருக்கக்கூடியதான இருக்கக்கூடிய ஒரு பெரிய படுகுழி. அந்த படுகுழியில் நாம்பளா போய் விழறதா அர்த்தமாகும். சரி, இப்ப நாம என்ன பண்றது? அதுக்காக ஒண்ணும் பண்ணுவோம்னா, இதுக்கு ஒரு விஷயம், சத்யா சம்பிரதி டம்ப தர்ப குஹனா சூயா அசூயாதி தத்தே கணா. இன்னும் இந்த சங்கல்ப சூரியோதயத்துல மகாமோக பட்சத்துல இன்னும் அஞ்சு நாலு பேர் நாலு பாத்திரம் வரணும். அந்த நாலு பாத்திரங்களை சொல்ற, அதுல யாரு டம்பன் தர்பன் குஹனா அசூயாதி அசூயா, இவா நாலு பேரோட ஒரு பார்வையோட கூட மகாமோகம் தீர்மானம் பண்ணட்டும். பிரத்யட்சி பிரதிரோத கர்மணி மகாமோகா பிரவர்த்திஷ்யதே. பிரத்யட்சி இப்ப மகாமோகனுக்கு எதிராக இருந்திருக்கிறவன் விவேகன். அந்த விவேகனை அழிக்கிற ஒரு செயல்ல அவன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவான். ஆகையால நாம என்னத்துக்கு பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம். ஆகையால விவேகனுக்கு ஜெயம் வருது என்னன்னா, உடனே ஜெயத்துக்கு விவேகனுக்கு ஜெயம் வந்துடும் நினைச்சுக்காதுங்கோ. இப்ப இவன்லாம் தம்பல்லாம் வந்துட்டாருனாக்கா டம்பல்லாம் வந்துட்டாருனாக்கா அப்புறமா விவேகனுக்கு ஜெயம் வருதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. முழு பலத்தோட விவேகத்தை விவேகனை எதிர்க்கட்டும். நாம ஒரு அறக்குறையா நாம போய் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்லுகின்றார். தது வயம் இதானே பின்னதிக்காக பிரதிஷ்டேமகி. நம்ம எல்லாரும் ஒரே பக்கமா ஓடவானா, ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமா ஓடி போயிடுவோம் இப்போ அப்படின்னா. ஆத்மார்த்தம் பிருத்திவீன் சஜேது இதி வதந்தி, ஆத்மார்த்தம் பிருத்திவீன் சஜந்தி அப்படின்னா, ஆத்மார்த்தம் இந்த பிராணனை ரட்சணம் பண்றதுக்காக
பிருத்திவியின் சேஜயத்துன்னா பிருத்திவியே வேணாலும் பூமியை வேணாலும் விட்டுட வேண்டியதுன்னு சொல்லி சொல்றாருன்னா இதுக்கு பெரிய அர்த்தம் இருக்கு. பிருத்திவி தியாகம்ன்றது இருக்கு, அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப மரணம் அடைஞ்சாதான் பிருத்திவி தியாகம்ன்றது வரும். இப்போ பிருத்தியில இப்போ ஆத்மார்த்தம் பிருத்திவியின் சேஜயத்துனாக்கா பிருத்திவியை விட்டு போடுறதுனாக்கா பிருத்திவியை விட்டு எப்போ போக முடியும்? நாம இந்த ஜீவன் வந்து இதுலேருந்து போனாக்கா இந்த சரீரத்தை விட்டு போனாதான் அது சொர்க்கத்துக்கு போகிறதோ நரகத்துக்கு போகிறதோ இல்லை எங்கே போகிறதோ தெரியாது, சீவைகுண்டத்துக்கு போகிறதோ எங்கேயோ போக முடியும். ஆனால் சாஸ்திரம் சொல்றது ஆத்மார்த்தே பிருத்திவியின் சேஜயத்துன்னு சொல்லியிருக்குன்னா, இப்போ ஆத்மார்த்தமாக பிருத்திவியை விடுறதுல இவனுக்கு நோக்கு இல்லை. இங்கே சொல்கிற காமனுக்கு வார்த்தை காமனுடைய வார்த்தைக்கு நோக்கு இல்லை. இப்ப நாம இருக்கிற இடத்துல ஆபத்து வந்துருத்தோம்னாக்கா இந்த இடத்த விட்டுட்டு இந்த பிருத்திவின்றதுக்கு பிருத்திவியினுடைய பிரதேசம் இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு ஓடி போறது இருக்கு. இதுதான் ஆத்மார்த்தம் பிருத்திவியின் தெரியுது அப்படின்னு. இப்ப நாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த தப்பு பண்ண வச்சுட்டோமோனாக்கா இந்த தேசத்துல இருந்தோம்னா நமக்கு பெரிய அபராதம் வரும், ஜெயில் வரும், எல்லாம் வரும். இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசம் நமக்கு அடைக்கலம் கொடுத்துருச்சோம்னாக்கா அந்த தேசத்துல போய் உட்காந்துட்டாக்கா ஆத்மார்த்தம் பிருத்திவியின் நம்ம பிராணனை காப்பாத்திக்கிறதுக்கோசரம் எத்தனையோ நாளா எத்தனையோ கோடி கோட்டியா சம்பாதிச்சு வச்சிருந்ததெல்லாம் இருக்கக்கூடிய தேசம் இருக்கு, இந்த தேசத்தையே விட்டுட்டு தேசாந்தரத்துக்கு ஓடி போயிருக்கு. ஆத்மார்த்தம் பிருத்திவியின் சேஜயத்து இது ஒரு பழி. இன்னொன்னு ஆத்மார்த்தம் பிருத்திவியின் சேஜயத்து அப்படின்னா ஆத்மார்த்தம்னா தன்னுடைய ரட்சணார்த்தமாக இப்ப நாம சூழ்ந்திருக்கிற தேசம் இருக்க, இந்த தேசத்துல நம்மளால வாழ முடியாத ஒரு ஸ்திதி வருது. ஏன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு அவ்வளவு இன்னல்களை கொடுக்கிற வாழால சூழ்ந்த வாழாக நாம இருந்துட்டோமானாக்க எத்தனையோ தலைமுறை தலைமுறையா இந்த ஊர்ல இருந்தா கூட இந்த சன்னிவேசத்தை பார்த்து இந்த இடத்த விட்டு போயிடுறதுன்றது, சரி போனாலும் போயிட வேண்டியதுதான் வேற வழி இல்லைன்னு சொல்லி போறதுன்றது இருக்க, இது ஆத்மார்த்தம் பிருத்திவியின் தேஜயத்துன்னு சொல்றது. நாம் நினைச்சுக்கிறேன் நானு இன்னைய தினத்துல விதேசத்துல இருக்கிறவாள்லாம் அதாவது நல்ல சத்துக்களாகவும் இருந்துட்டு இந்த தேசத்துல இல்லாமல் விதேசத்துல போய் இருக்கிறவாளுடைய எண்ணங்கள்லாம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கும். தங்களுக்கு நம்ம தேசத்துல இருக்கிற சூழ்நிலை இருக்க விட்டாத பண்ணி விடுறது, அதுக்காக சரி வேற தேசத்துல இருந்துறாலும் இருந்துருவோம், ஆத்மார்த்தம் பிருத்திவியம் அபித்தியதேயத்துன்னு சொல்லி சொல்றதுன்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல ஆத்மசப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா தேக விசிஷ்ட ஆத்மான்னு அர்த்தம், தேகத்தோட சேர்ந்திருக்கிற ஆத்மா. இப்ப தேகத்தோட சேர்ந்திருக்கிற ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்காக பிருத்திவியின் தியதே அப்படின்னு சொல்லிச்சு தியாகம்ன்றது பிருத்திவியினுடைய பாகத்தை தான் சொல்றது. சுத்தாத்மஸ்வரூபம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்கோ ஆத்மார்த்தம் பிருத்திவியின் திதேயத்துன்றதுனால சுத்தாத்மஸ்வரூபத்தை சொல்றதுன்னாக்க இந்த சுத்தாத்மஸ்வரூபம் ஆத்மார்த்தம் ஆத்மரக்ஷணார்த்தம் ஆத்மாவுக்கு ரக்ஷணம் என்னன்னா மறுபடியும் ஜனன மரணாதிகள் இல்லாததுதான் ஆத்மாவுக்கு ரக்ஷணம்ன்றது. அந்த மறுபடியும் ஜனன மரணம்ன்றது இல்லாத நிலையாக இருந்துருக்கிற உத்கிருஷ்டமான நிலையாக இருந்திருக்கிற சீவை குண்டத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது இருக்கிற ஒரு நிலைப்பாடு, அந்த நிலைப்பாட்டிற்காக ஆத்மார்த்தம் பிருத்திவின்றதுனால கேவலம் பிருத்திவி மாத்திரம் சொல்ல பிராகிருத்தமாக இருந்திருக்கிற சமஸ்த லோகங்களும் சொல்லப்படுகின்றன. அந்த பிராகிருத்தமாக இருந்திருக்கிற சமஸ்த லோகங்களையும் கூட ஜெதேத்து விட வேண்டியதுன்னு சொல்றது இருக்கு. என்ன பிரகிருதி சம்பந்தம் விட்டாதான் மோட்சம்ன்றது வரும். எது பரியந்தம் கர்மா இருந்திருக்கோ அது பரியந்தம் பிரகிருதி சம்பந்தம் இருக்கும். ஆகையால கர்மா போனாதான் மோட்சம் வரும். ஆகையால கர்மா போனாதான் பிரகிருதி சம்பந்தம் விடும். இப்படி பிரகிருதி மண்டலத்தை விட்டுட்டு பிருத்திவியுமே பரிச்சிச்ச பரமம் பதம் பிராப்துமிச்சது பரமபதமாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை சீவை குண்டத்துல அடைபணும்னு நினைக்கிறவனுக்கு ஆத்மார்த்தம் அந்த ஆத்ம ரட்சணார்த்தம் ஆத்மார்த்தம் பிருத்திவியே இது வதந்தி என்று சொல்லியிருக்கு. ஆத்மார்த்தம் பிருத்திவியின் சொல்ற வார்த்தைய இதுக்காக ஏற்பட்ட வார்த்தைய இந்த இடத்துல
தனக்கு அனுகூலமாக உபயோகப்படுத்திக்கிறான் காமம். ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறான், சர்வதேவ ஆத்மானு கோபயேத்துன்னு சொல்ல கௌதம தர்மசூத்திரத்தை சொல்லியிருந்தான். இப்ப ஆத்மார்த்தம் பிருத்திவீசேத்துன்றதையும் சொல்றான். இது ரெண்டுத்தோ இவனுடைய துர்புத்தி இருக்க இந்த சாஸ்திரத்தையே தன் பக்கத்துல ஆக்கிக்கிறது. இவாய்தானா ஒரு தப்பு காரியத்தை பண்ணிட்டு இந்த தப்பு காரியத்துக்கு சாதகமாக சாஸ்திரத்தை கொண்டு நிறுத்துறது. சாஸ்திரத்திலேயே இப்படிதான் சொல்லிருக்கு, ஆகையால நாம இது பண்ணட்டா ஒண்ணும் பரவாயில்ல. எந்த ஸ்திதியில சொல்லிருக்குன்றத பார்க்கணும். இவங்க ஆத்மார்த்தம் பிருத்திவியின் சேதேதுன்றதையும் சொல்லிட்டு சர்வதா ஏவ ஆத்மானும் கோபயேசனும் சொல்லியிருக்கிறபடினால நாம என்ன பண்ணணும்னா, இந்த சமயத்துல இந்த பிரதேசத்தை விட்டுட்டு நாம ஓடி போயிடுறதுதான் நமக்கு நன்மையை பயக்கும். ஆகையால நாம இங்கேருந்து ஓடி போயிடுவோம் சொல்லி கிளம்பிடுறா காமன், குரோதன், லோபன், கிருஷ்ண இவா நாலு பேரும் ஓடி போயிடுறாளாம். இப்படி இந்த சங்கல்ப சூரியோதயத்துல நாலாவது அங்கத்தை சுவாமி தேசிகன் நிறைவு செய்கிறார். இந்த நாலாவது அங்கத்துக்கு காமாதி வியூக பேதனம் என்பதாக பெயர். காமன், குரோதன், லோபன், கிருஷ்ணா இவர்களுடைய வியூக பேதனம், இவர்களுடைய வியூகம், இவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விவேகன் வசமாக இருந்திருக்கிற ஜீவனுக்கு ஒரு மோகத்தை உண்டு பண்ணி அந்த ஜீவன் மகாமோகன் வசமாக ஆகணும்னு நினைச்ச ஒரு எண்ணம் இருந்திருக்க அந்த வியூகத்தை விவேகனுடைய ஒரு தீரமான செயல்னால, அதாவது விவேகனை பொறுத்த வரைக்கும் அவன் எப்பவும் உறங்காமல் ஞான சங்கோச்சம் இல்லாமல் இருந்து கொண்டு திதிக்ஷா சந்தோஷம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற கவசங்களை தரிச்சண்டு ரக்ஷணம் பண்றபடினால அவன் எதிரே இவாள்லாம் சண்டை போட முடியாதுன்றத அவ காமாதி வியூக பேதனம், காமாதி வியூகத்தை உடைக்கிறது. அது இந்த நாலாவது அங்கத்துல சுவாமி தேசிகன் அற்புதமாக அருளி செய்தார். இது எவ்வளவு சொன்னாலும் இதற்கு ஈடு சுவாமியினுடைய கிருதிக்கு ஈடு சுவாமியினுடைய கிருதி தான், வேற எதுவுமே சொல்ல முடியாது. அடுத்த அங்கம் ஐந்தாவது அங்கம், அதுலயும் ஆச்சரியமா சொல்ல போறேன். இந்த நாலாவது அங்கத்துல முழுக்க முழுக்க சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணது என்னன்னா, நாமெல்லாம் எப்படி காம குரோத லோப வசத்தினால எப்படி அழிஞ்சு போறோம், நாம விவேகம் இல்லாமல் மோக வசமாக ஆயிடுறோம். நாம நமக்கு எது எது உண்மையான பரிஸ்தித்திய உண்மையான நிலைப்பாட்டை அறியறதுக்கு தடங்களாக இருந்துருக்கிறவை இந்த காம குரோதம் லோபங்கள் என்பதை நமக்கு நன்றாக உணர்த்தினார் சுவாமி தேசிகன் இந்த நாலாவது அங்கத்துல. இதுல சொல்லச்சே உபன்யாசம் பண்ண ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிறேன், இது எல்லாமே எனக்காக தான் சொல்லியிருக்கோம் என்னமோன்னு நினைக்கிறேன். இது குரோதத்தை பத்தி சொல்ல செய்யும், லோகத்தை பத்தி சொல்ல செய்யும், காம குரோதத்தை காமத்தை பத்தி சொல்ல செய்யும் நாம நினைச்சுக்கிறோம். இது ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்காக தான் சொல்லியிருக்கேன், நமக்காக தான் சொல்லியிருக்கேன். நாம எவ்வளவோ நினைச்சுட்டு இருப்போம், நாம ரொம்ப ரொம்ப வயசா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா நமக்கு வர காமம், அது காமன்றது ஆசை. ஆசைன்றது கெட்ட விஷயத்துல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எத்தனையோ விஷயங்கள்ல இருக்கிறது. அதே மாதிரி லோபம், அர்த்தலோபம் இருக்கு. ஆகையில செயல்பாட்டுல ஒரு லோபம் இருந்துட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு எந்த தர்ம காரியம் நாம பண்றோம், லோபம் தான் நம்ம தர்ம காரியம் பண்றதுக்கு மொத்தம் தடங்களா இருந்துட்டு இருக்கு. இதை நாம எப்பவுமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இது ஒண்ணு குரோதம், அது வந்து அதை அடக்கிறதுன்றது இருக்க நம்மளால முடியவே முடியாத காரியம். பாக்குறதுக்கு எவ்வளோ சாத்விகன்னு சொல்லி சொல்லியிருந்தா கூட, வேஷம் போட்டிருந்தா கூட, நமக்கு அந்த குரோதம் தான் இருந்துட்டு இருக்கு, நம்மளை அழிக்கிறதா இருந்துட்டு இருக்கு. நம்ம பேச்சுல செயல்ல எல்லாத்தையுமே நம்மளை எல்லா விதத்திலையும் அழிக்கிறதா இருந்துட்டு இருக்கிறது குரோதம் தான். இதை நாம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் காமன், குரோதன், லோபன் இவர்களுடைய செயல்பாட்டை இவ்வளவு விஸ்தாரமா ஒரு நாஸ்திகவாதம் பண்றவன் கூட அப்படி சொல்ல மாட்டான். அப்படி நமக்கு உணர்த்தினார் சுவாமி தேசிகன்.
அதுக்காக தான் இன்னைக்கு சொல்லணும், எதிய கருணாகதிகி சகலதந்திர சூன்யாத்மனாம் சரண சரணமஸ்தௌ சகலதந்திர நிர்வாகக்கான்னு. நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்றது நமக்கு தெரியாது. நாமெல்லாம் இந்த காம குரோத லோபனுடைய வசத்துக்கு ஆகாமல் இருக்கணும்னாக்க அதுக்கு நம்மளுடைய சுவாமி தேசிகனுடைய ஒரு கருணை நிறைந்த ஒரு கட்டாட்சம் இருந்துருக்கு. அந்த கட்டாட்சம் தான் நமக்கு புகழ். அந்த கட்டாட்சம் இருந்துடுத்துனாக்கா நிச்சயம் நாம காம குரோத லோபத்தெல்லாம் நாம ஜெயிச்சுள்ளா, நமக்கு விவேகன் துணை புரிவார், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட நிலை நமக்கு வர வேணும்னு சுவாமி தேசிகன் திருவடிகளில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். அடுத்த உபன்யாசத்திலே 5வது அங்கத்தை நாம் ஆரம்பிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.